பாராளுமன்றத்துக்கு போனால் இங்கிலீஷ் தெரியணும் இல்லை ஹிந்தி தெரியணும், தமிழ் மட்டும் தெரிஞ்சால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் தான் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னு சொன்னது நீங்கள் தான். ஹிந்தி இந்திய உனக்குன்னு இங்கே வேலைன்னு சொல்லி போராடி இந்தியை விரட்டி விட்டோம்னு சொன்னது நீங்கள் தான். ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது நீங்கள் தான். ஹிந்தி தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்கிறீங்க. நீங்கள் எங்கள் மொழியை காப்பீங்க, அதை மீட்பீங்கன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி இருக்குது பாருங்கள், இந்தியாவிலே அதிகமாக பணம் வாங்கின கட்சி இது. எங்கெங்கே அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்தந்த முதலாளிகிட்டலாம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன இந்த நீங்கள் ஊழலை ஒழிக்கிறீ லஞ்ச தொழிக்கிறீ? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தை நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்ன பேச்சுருக்கேன்னா, இப்போ திமுகவில் காசு கொடுக்காத வென்ற பிடிஆர் தியாகராஜ் இருக்காரு, காங்கிரஸ்லேயே காசு கொடுக்காம வென்ற எங்கள் மாமா திருநாகரசு இருக்காரு, திருச்சியில் போனவர் வென்றாரில் ஒரு ரூபா காசு கொடுக்கல, மதுரையில் நின்னாரில் இவர் பிடிஆர் தியாகராஜ் ஒரு ரூபா காசு கொடுக்கல, அப்போ அவரையும் சேர்த்து பழி வாங்குறதா என்ன? அங்கேயும் நேர்மையால இருக்கா? அவருடைய உறவினரான முருகன் வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்றது. அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற போறதா ஒரு தகவல். பாஜகவை சேர்ந்த ஒரு ஒரு உறவினர்கிட்ட இருந்து ஊழியர்கிட்ட இருந்து 4 கோடி பிடிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, நாங்கள் ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன நேர்மையாளருங்க, நாங்கள் என்ன சொல்றோம், இந்த மாதிரி அமைப்பு தான் நாங்கள் என்ன சொல்றோம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல்ல ஐயா, ஐயா உங்ககிட்ட தான் சொல்கிறீங்க காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல்ல. அந்த வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு கொண்டு வரலன்னா தொடரும். நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சிருக்கீங்க, மற்ற இடங்கள்லாம் காசு கொடுக்கப்படலையா, மற்ற இடங்கள்ல காசு வைக்கப்படலையா, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அது ஒரு இடத்துல வெளியில் வந்துடும். இந்த முறை ஒழிக்கப்பட்டு நல்ல ஜனநாயகம் மலரணும்னா காசு கொடுக்கிற வேட்பாளர்கள் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை என்கிற ஒரு கடும் சட்டம் வந்தாதான் இந்த கொடுமுறை ஒழியும். இல்லைன்னா இது ஒன்றும் இல்லை. இப்போ 4 ஓடி பிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதானா? காசு வேற இடத்துல இல்லையா? காசு கொடுப்பாங்களா இல்லையா தேர்தலில்? கொடுப்பாங்க. இப்போ காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா என் தம்பி அண்ணாமலை, அவர்கிட்ட கேளுங்க என்னங்க பிடிபட்டிருக்கேன்னு கேளுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. அதனால நீங்கள் பாருங்க, நம்ம முன்னோர்கள் போராடி பெற்ற இந்த சுதந்திரமும் இந்த ஜனநாயகமும் எவ்வளவு கொடுமையான பணநாயகமாக மாறி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதை ஒழித்து தூய ஜனநாயகம் மலர செய்யணும்னா நீங்கள் காசு வாக்குக்கு காசு கொடுக்குற முறையை ஒழிங்க. அதுதான் நாங்கள் அதுக்காக தான் பாடுபடுறோம். அதுக்காக தான் இந்த கட்சியிலோடு சேராமல் தனிச்சு நிற்கிறது காரணமும் இதுதான். அந்த முறை தான் தவறுன்னு அண்ணன் சொல்றேன். நீங்க என்னன்னா, இப்ப நீங்க இப்ப இந்த இப்ப இவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இடைநிறுத்தம்லாம் செஞ்சிருக்காங்க. ஆர்கே நகர் தஞ்சாவூர்ல அவங்க சொல்றது, தேர்தல் அண்ணன் சொல்றத பாருங்க, எவ்வளவு வேடிக்கைன்னா அதிகப்படியா காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா சரியா இருந்தா அது ஏத்துக்கிறீங்களா? காசு கொடுக்க கூடாதுன்றீங்க, வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம்னு சொல்றீங்க, பதாக வைக்கிறீங்க, 1 ஆண்டு சிறைங்கிறீங்க. ஆனால் அதிகப்படியாக கொடுத்துட்டாங்க, அதனால இடைநிறுத்தம் செய்யறீங்க. இடைநிறுத்தம் செஞ்சு திருப்பி தேர்தல் அறிவிக்கும் போது யார் அதிகப்படியாக காசு கொடுத்தாருன்னு சொல்றீங்களோ அவரே தான் போட்டிடுறாரு, அவரே தான் நின்றார். அப்ப இந்த முறையை ஒழிக்க ஒரே வழிதான் இருக்கு, 10 ஆண்டு நீங்க தேர்தலை நிற்க தடை, 2 தேர்தலுக்கு நிற்க முடியாதுன்னு ஒரு தடவை அறிவிச்சு பாருங்க. நின்று கட்சியை ரத்து பண்ண வேண்டியது இல்லை. கட்சியில நேர்மையான இருக்கலாம். இப்ப திமுகல காசு கொடுக்காத வென்ற பிடிஆர் தியாகராஜ் இருக்காரு, காங்கிரஸ்லேயே காசு கொடுக்காம வென்ற எங்கள் மாமா திருநாகரசு இருக்காரு, திருச்சியில் போனவர் வென்றாரில் 1 ரூபா காசு கொடுக்கல, மதுரையில் நின்னாரில் இவர் பிடிஆர் தியாகராஜ் 1 ரூபா காசு கொடுக்கல, அப்போ அவரையும் சேர்த்து பழி வாங்குறதா என்ன? அங்கேயும் நேர்மையில இருக்கான்ல. அதனால யார் கொடுத்தாரோ அவர் மேலே நிற்க தடைனா அது பரவாது, அந்த கொடிய நோய் பரவாது தானே? நீங்க இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாமா அண்ணன்ட்ட? தேர்தல் பத்திரத்துல அதிகமா 6,200 கோடிக்கு மேல பணம் வாங்கினதே இந்தியாவிலே அதிகமா பணம் வாங்கின கட்சி இது. எங்கெங்க அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்தந்த முதலாளிகிட்டலாம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன, நீங்க ஊழலை ஒழிக்கிறீ லஞ்ச தொழிக்கிறீ? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இருக்க ஒரு நிறுவனத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்ன பேச்சு? சரி, அதை விடுவோம். மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சியை கலைச்சிட்டு அஜித் பவரை தூக்கி வந்து வச்சிங்கல்ல, அப்போ 1 MLAக்கு 130 கோடி கொடுத்தீங்க இல்லையா? 42 கோடி. அது என்ன ஊழல் இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா தம்பி? அப்புறம் பேசக்கூடாது, பேசாதீங்க. நீங்கள் ரபேல் போர் விமானம் வாங்கினதில்ல, ஃப்ரான்ஸில் வாங்கினதில்ல ஊழல் இருக்கா இல்லையா? வழக்கு போகும்போது அந்த கோப்புகளை கொண்டாங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லும்போது அந்த ஃபைலெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்தே
இந்த கோப்புகள் காணாம போச்சுன்னு பதில் மனு தாக்கல் பண்ண கட்சி தான் பாரதிய ஜனதா. ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத ராணுவ அமைச்சகம் நாட்டை பாதுகாக்கும் நீங்க நம்பணும். அது மட்டுமா ஃபண்டு தம்பி, இந்தியாவின் சிறந்த பெரிய பணக்காரர்கள் யார் உலகத்தில்? அதானே அம்பானி. ரெண்டு பேரும் மோடி வலது கையும் இடது கையும். அப்புறம் நீங்க ஃபண்டை பத்தி கேட்டீங்க. பெருமகன் வருவாருப்பா ஐயா, நீ தானே கேஷ்லெஸ் எக்கனாமி நீங்க டிஜிட்டல் சிம்பிள்லெஸ் கேஷ்லெஸ் எக்கனாமி நீங்க செல்போன் டிரான்சாக்சன் நீங்க பணமில்லா பரிவர்த்தனை நீங்க அது எங்களுக்கு தானா உங்களுக்கு இல்லையா அதுவும் பணமா போயிட்டு இருக்கேன்னு கேளுங்க கேளுங்க. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் செல்போன் டிரான்சாக்சன் தாங்க, பணமில்லா பரிவர்த்தனைன்னு. இப்போ இவ்வளவு பணம் பிடிக்கப்படுது இவ்வளவு அப்படின்னா கருப்பு பணம் ஒளிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிரும்னா எதுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடு? அம்மா நாகரத்தினம்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க, இந்த கருப்பண ஒழிப்பில் வந்து ஒன்றும் கருப்பண ஒழியில் எல்லாம் வெள்ளப்பணமாக மாறுறத தவிர வேற எதுவும் நடக்கலைன்ற தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ ஒருவேளை டிக்டாக் மாதிரி அதுக்கும் தடவர வாய்ப்பு இருக்கு தம்பி, நீங்க ஏதாவது பேசி விட்டாரு. என்னோட சுற்று கணக்கு சுட்டு கணக்கு என்னதை என் தம்பி எழுதுல என் தங்கச்சி இதெல்லாம் தடை பண்ணாங்க. ஏன்னா அதுல நாங்க செய்திகளை அரசு செய்கிற தவறை எழுத்தெழுத்து சுத்திகரிக்க போடுறோம்ல, அதனால நீங்கள் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அது அதையும் தடை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலையாவது கொஞ்சம் தகவல் பரிமாறிக்கிட்டு இருக்கோம், தயவு செய்து விட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் அஞ்சு பேருக்கு மேலே முன்னகர்த்த முடியாது பற்றியெல்லாம் எதுக்கு? அது செய்தி தவறாக போதான். எந்த செய்தி தவறு? நீங்கள் பண்ணுற அக்கிரமத்தை நாங்கள் மக்களுக்கு நாலு பேருக்கு சொல்லுவோம், அதை தடை பண்ணாங்க. அது மாதிரி நாளைக்கு இமெயில் இன்ஸ்டாகிராம்லாம் தடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து அவங்க அதாவது அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை வந்து குறிப்பா பெண்களுக்கு கொடுக்க நலத்திட்டங்களை வந்து அவமதிக்கிற வகையில் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நம்மளும் அதாவது கேட்கிறோம், உங்களை யார் கேட்டதுன்னு கேட்கிறோம். யாராவது ஒரு தாய்மார் வந்து எனக்கு இலவச பஸ் கொடுன்னு கேட்டோமா? பஸ்ஸை தரமாக கொடு, தரமாக கொடு. நீங்கள் காட்டவா நான் கடலூரில் தான் முன்னாடி இருக்க கண்ணாடி கலண்டு விழுந்துரும்னு தம்பி, சாரக்கீரை போட்டு கட்டி பக்கத்து தோரெல்லாம் விழுந்துரும் கதவெல்லாம் விழுந்துரும்னு சாரக்கீரை போட்டு கட்டி ஓடுற பேருந்து காட்டவா? பேருந்துக்குள்ளே கொடையை பிடிச்சிட்டு மழை காலத்தில் போகிற பயணிச்சு போகிறத காட்டவா? உங்களுக்கு பஸ்ஸை தரமாக கொடு. ₹100 வாங்குறியா டிக்கெட்டை? ஒரு 75 ரூபா 50 ரூபா அப்படி குறைச்சி கொடு மக்களுக்கு, எளிய மக்களுக்கு. அதை செய்ய போதும். நீ இலவசம் இலவசங்கிற பேரில் எங்களையும் எங்கள் மானத்துக்கு எடுக்கிறான். நீ வந்து இந்த காசு வச்சு தான் லிப்ஸ்டிக் போடுறோம், பவுடர் போடுறோம், இதை வச்சு தான் கண்மை போடுறோம்னா அது இதுதான் பெண்ணிய உரிமை, கலைஞரின் உரிமை தொகை இதுதான். இது எவ்வளவு அவமானமாக இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் காசு கொடுத்தீங்க, தகுதியான பெண்ணா? எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அம்மா அத்தாவுக்கு தகுதி பார்க்க நீ யாருன்னு கேள்வி கேட்டால் பதில்? எங்க அம்மா தகுதி, நீ யாரு சோதிக்கிறது? என்ன உனக்கு தகுதி என்ன இருக்கு? காசு ஏது? எங்க ஆத்தால பெண் காசு, என் காசு என் வரி காசு, பத்தாக்குறைக்கு என் மாமச்சின அண்ணன் தம்பி குடிச்சு கொடுக்குற காசு. இந்த காசுல 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி என்ன வேண்டியது? என்ன தகுதி இருக்கு அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதியான பெண்கள் எதுல எதை எதை வச்சு தகுதியை தீர்மானிக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளவு திமறான பேச்சு சொல்லுங்க. கதிரானந்த் எல்லாம் பேசின பேச்செல்லாம் அவங்க வீட்டில் அவர் துணைவி, எங்கள் அம்மா, எங்கள் அம்மாலாம் கதிரானந்த் அம்மாலாம் எங்கள் அம்மாலாம் அதை சகிக்கிறாங்களா ஏற்கிறாங்களா? அதுக்கு ஒரு பொது வழியில் வருத்தனை அப்படி பேசிடக்கூடாது, வருந்துறேன்னா சொல்ல ஆரம்பிக்கல கொடுமைதெல்லாம். இப்போ நீங்கள் எங்கள் ஐயா வந்து துறைமுருகன் நாங்கள் ரொம்ப மதிக்கிற ஒரு தலைவர், அவர் சொல்கிறாரு பாராளுமன்றத்துக்கு போனால் இங்கிலீஷ் தெரியணும் இல்லை ஹிந்தி தெரியணும், தமிழ் மட்டும் தெரிஞ்சால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் தான் இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னு சொன்னது நீங்கள் தான். இந்திய உனக்குன்னு இங்கே வேலைன்னு சொல்லி போராடி இந்தியை விரட்டி விட்டோம்னு சொன்னது நீங்கள் தான். இந்தி தெரியாது போடான்னு சொன்னது நீங்கள் தான். இந்தி தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்கிறீங்க. நீங்கள் எங்கள் மொழியை காப்பீங்க, அதை மீட்பீங்கன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி இருக்குது பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய தலைவர் அப்படி பேசுகிறது எப்படி இருக்குது? இந்திய நாடாளுமன்ற ஆட்சி மொழியாக தமிழ் வரணும், 22 மாநில மொழிகள் எல்லா மொழியும் ஆட்சி மொழி எல்லாம் என்ன கட்டுறது? பாராளுமன்ற கட்டடினு சொல்லிடுமா? சின்ன நாடு சிங்கப்பூர் நியூசிலாந்து எல்லாம் எத்தனை மொழி இல்லையா? இலங்கையில் கூட எத்தனை மொழி ஆட்சி மொழியா இருக்கு? அது பயன்பாட்டில் இருக்கா இல்லையான்னு வேற அறிவிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை?
என்னோட வரியை எடுத்துட்டு போறீல தம்பி, ரெண்டு வரி தமிழ்ல எழுதி எனக்கு கடிதம் அனுப்ப முடியாதா? என்னோட வரி எடுத்துட்டு போக முடியல, உன்னால ரெண்டே ரெண்டு வரி என் தாய்மொழியில் எழுதி உனக்கு கடிதம் அனுப்ப முடியாதா? தமிழ்நாடு அரசுக்கு எதுக்கு இந்த இங்கிலீஷ்ல இருக்கு? கொடுமையா பாக்குறேன். இப்ப தொடர் வண்டியில காசு கொண்டு போனதை யாரோ பிஜேபிக்காரன் சொல்லி கொடுத்தா எடுத்துட்டான், பிடிச்சிருக்கு அப்படியா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ரம்ஜான் வருதுங்க, ரம்ஜான மதுரை சந்தையில 11 கோடிக்கு ஆடு வித்துருக்குங்க. ஆடை வித்து நம்ம அப்பன் பெரிய பேருங்கல்ல காசு கொண்டு போறது எப்படின்னு தெரியாம முடிக்கிறான். ஏன்னா நான் ஏன் இப்ப 50 ஆடு வித்துருக்கீங்க, அந்த காசை கொண்டு வரேன்னு நீ நம்ப மாட்டியை பறிச்சுக்கிட்டு விட்டீங்கன்னா நான் இத்தனை வருஷம் பொழைச்ச பொழப்பு நாசமா போயிரும்ல. அதனால அது எப்படி, அதுக்கு என்ன சான்று வச்சுக்கிறது? ஆடு வித்ததுக்கு நான் என்ன ரசிச்சிருக்கேன்? மளிகை கடைக்கு சரக்கு போட நான் போனேன்னு வச்சுக்கிறீங்களே, அந்த காசை எடுத்துக்கிறியா? ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா எடுத்துட்டு அப்பாவுக்கு பணம் வச்சுங்க, அந்த காசை பறிச்சுக்கிறீங்க, அப்புறம் நான் எங்கே பண்றது? இந்த முறையை மாத்திரம்